நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக பல்வேறுபட்ட விவசாயிகள் பல சிரமங்களையும் பல இன்னல்களையும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியதான விவசாயங்களும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது. விளைநிலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பயிர்கள் பயிரிடப்படுகின்ற போது மாவட்டபுரத்தில் பயிரிடும் மாதுளம் கன்றுகள் பற்றி கேள்வியுற்று அங்கு சென்று மாதுளம் செய்கை பற்றி பல்வேறு விடயங்களை அறிந்தோம். எமக்கு எல்லாவற்றையும் தெளிவாக சொன்னார் ஒருவர். அவர் யார் என்று பார்ப்போம். என்னுடைய பேர் கண்ணமதி மயில்வாகனம். 40 வருஷமாக இந்த குடும்ப சம்பந்தமான விவசாயத்தை சம்பந்தப்பட்டிருக்கிறேன். 40 வருடங்களாக விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் மயில்வாகனம் ஐயாவிடம் விவசாயத்திற்கான ஆர்வம் எவ்வாறு ஏற்பட்டது என கேட்காமல் விட முடியுமா? உங்களுடைய அப்பா அம்மா வைந்த அப்பா அம்மா வைந்த காலத்திலேருந்து வீட்டில் குழந்தைகள் அப்படியான தோட்டங்கள் செய்தவன். அப்போ அதுகளில் நான் அவரோட கூட வேலை செய்து பழகின முறையில் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் கூட அறிஞ்சிருக்கிறேன். இப்போ அங்கே நாங்கள் அப்பா அம்மா காலத்தில் நாங்கள் வெத்தில கொழுந்து அதுகளோட கூட நடக்கிறதுனால அதுக்கிடையில் ஊட்டு வாழை செய்வோம், வெங்காயம் செய்வோம், வேறு கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். வெத்தில தான் மெயினான முக்கியமான பயிராக இருந்தது. அப்போ அதுகளோட தாய்தாப்பன் அக்களோட சேர்ந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து அதுகளில் ஈடுபட்ட நாங்கள். பல பயிர்களில் அனுபவம் இருப்பதாக கூறும் மயில்வாகனம் ஐயாவிடம் எல்லா பயிர்களையும் விடுத்து மாதுளையை பயிரிட காரணம் இல்லாமல் இருக்காது தானே? இது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கன்றுகள். இது இந்திய இனம் என்று சொல்லித்தான் நாங்கள் தந்தவை. அப்போ அதை நாங்கள் அவை சொன்னபடி நாங்கள் அதில் பராமரித்து கொண்டு வரோம். அது எங்களுக்கு பலனை கொடுக்கு. நல்ல இனமாக இருக்குது. கொஞ்சம் காயல் சின்னனாக கிடக்கக்கூடிய சுவையல் அதுகளை பொறுத்தவரையில் நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு பொருள். பல பேர் தேடி வரக்கூடிய ஒரு பொருளாக நாங்களுக்கு தென்படுது. மாதுளை இனத்தில் பல்வேறு இனங்கள் இருப்பினும் மயில்வாகனம் ஐயா தெரிவு செய்த இனம் பற்றியும் அதற்கான காலநிலை குறித்தும் அவரிடம் கேட்டோம். பேர் இது இந்த இனத்தின் பேர் நிமலி என்ற இனம் தான் இந்த இனம். இது எல்லா காலநிலையிலும் பலன் தரக்கூடிய பயிர். ஆனால் மாரி காலத்தில் இந்த பூவள் கொஞ்சம் காய்க்கிறதன்மை குறைவாக இருக்கும். மழை காலத்தில் மற்ற காலத்தில் கூட இப்போ வெயில் காலம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூத்து காய்ச்சிருக்கு. இந்த வெயில் காலம் கூட இந்த சூரிய வெளிச்சம் பிடிக்கிறதானே அதனால் கொஞ்சம் கூட பிஞ்சு பிடிச்சி காய்ச்சி நிறைய காய்ச்சிருக்கிறாங்க. எந்த பயிருக்கும் மண்ணை பதப்படுத்துவது என்பது முக்கியமான ஒன்று தான். அவ்வாறு இருக்கையில் மாதுளை மரங்களுக்கு எவ்வாறு மண்ணை பதப்படுத்துவது என்று மயில்வாகனம் ஐயாவிடம் வினவினோம். முதற்கட்டமாக அந்த நிலத்தை நாங்கள் பண்படுத்துவோம். அதாவது மண்வட்டியால் சாடுற வேலியோடைய இதால் உழுத மாதிரி இல்லை. மண்வட்டியால் சாறி நிலத்தை கொஞ்சம் பண்படுத்தி போட்டு அதுக்கு பிறகு மட்டை பண்ணுவோம். இப்போ நிலத்தை நாங்கள் சாருவோம். மண்வட்டியால் சாறி ஒரு 8 நாள் அளவுக்கு அதை விடுவோம். விட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு கட்டியல் எல்லாத்தையும் மாட்டிச்சு பண்படுத்துவோம். பட்டி போட்டு பிற நிலையங்களை குறிப்போம். எவ்வளோ தூரத்தில் வைக்க போகிறோம்னா அந்த நிலையங்களை நாங்கள் குறிப்போம். இப்போ இடங்களை ஒரு 8 அடி இடைவெளியில் குறிப்போம். குறித்து போட்டு அந்த இடத்துல நாங்கள் குழிகளை வெட்டுவோம். இப்போ 2 அடி 2 அடி அகலம் உள்ள குழிகளை வெட்டி அதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட கொம்போஸ்ட் விடாமல் இருக்கல்லோ அதை நாங்கள் அதுக்கு ஒரு 3/4 மட்டத்துக்கு போடுவோம். போய் அதுக்குள்ளே தான் கண்ட வைப்போம். வெஜ்ஜி திரும்ப தண்ணி பாய்ச்ச துவங்கி விடுவோம். மண்ணை சாருவது, மட்டப்படுத்துவது, குழிவெட்டி மரம் வைத்தல் என்று படிமுறைகளை தெளிவாக சொல்லும் ஐயாவிடம் கன்றுகளை நடுவது பற்றி கேட்டோம். ஒரு 2-3 நாளில் நாங்கள் அதுக்குள்ள குழி வெட்டினா பிறகு ஒரு 2 நாள் அதை விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் உரத்தை போட்டு கண்டு வைக்கிறதுக்கு வழி அதுக்கு முதல் உரத்தை போட்ட பிறகு தண்ணி விட வேணும். அப்போ தண்ணியை விட்டுட்டு தான் பிறகு கண்டை வைப்போம். ஒரு 2 நாள் செல்ல வேணும். செல்ல பிறகு அதுக்குள்ள கண்டை வைப்போம். கன்றுகளுக்கான நீர்ப்பாசனம் என்பது அவசியமானதாக இருக்கும் நிலையில் மாதுளை கன்றுகளுக்கான நீர் முகாமைத்துவம் பற்றி மயில்வாகனம் ஐயாவே கூறுகின்றார். உதம் போட்டு கண்டு நட்டு தண்ணி விடுவோம். ஒரு 4 நாளைக்கு ஒருக்க அதுக்கு தண்ணி விட்டு கொண்டு இருக்க வேணும். விட்டால்தான் அது இந்த களைப்பு இல்லாமல் உசாராக செழிப்பாக வளரக்கூடிய நிலைப்பாட்டை ஏற்படும். பசளைகள் உரங்கள் போடுவதாக சொல்லும் மயில்வாகனம் ஐயாவிடம் எவ்விதமான உரங்களை பாவிப்பதாக கேட்கும்போது பெருமையுடனே பதிலை கூறினார்.
உதங்களுண்டு நாங்கள் அந்த ரசாயன உரங்கள் ஒன்றும் பாவிக்கிறோம் இல்லை. எங்கள்கிட்ட கொம்போஸ்ட் உரம் செய்கிறோம், அதை போட்டு தான் இப்போ நடுகிறோம். நட்டோடியோ மற்ற மருந்து வகையோ ரசாயன உரமோ பாவிக்கிறோம் இல்லை. மருந்துகளை சில பாவி சில கரைசல்கள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் தயாரித்த வேப்பில கரைசல், அஞ்சில கரைசல், மோர்கரைசல்ன்னு சில கரைசல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கரைசல்களை நாங்கள் இதற்கு பாவிப்போம். கண்டு வளர்கிறதுக்கு இந்த அஞ்சில கரைசல் மீன் ஆணமண்டு ஒன்று இருக்கு தயாரிக்கிறோம், அது கொஞ்சம் குளிர்மையாக கொடுக்கும். பஞ்சகவ்யம் ஒன்று தயாரிக்கிறோம், அதுவும் இதுக்கு குளிர்மையாக கொடுக்கும். குளிர்மையாக கொடுத்து கண்டை வளர பண்ணக்கூடிய வேலையை செய்யும். ரசாயன பாவனைகளை முற்றாக தவிர்ப்பதாக கூறுகின்றார். எதற்கான காரணமும் அவரிடம் இல்லாமல் இருக்காதுதானே? காசு உழைக்க முடியாதுக்காக நாங்கள் செய்யலை. எங்கன்னா செலவை கட்டுப்படுத்த தான் போதுமண்டில் பாடலாம். இது இருக்குது இதில் நாங்கள் இந்த எங்கள்ட இந்த பயிருக்கு முக்கியமாக இப்போ மாதுளை பற்றி கழிச்சு கொண்டிருக்கோம். மாளுக்கு முதலாக இயற்கை மருந்துகளை தான் பாவிக்கிறோம். பஞ்சகாவியம், அஞ்சிலக்கரைசல், வேப்பிலக்கரைசல் அப்படியான அந்த மருந்துகளை பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் முற்று முழுதாக இந்த ரசாயன உரங்களை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்கிறோம். ஏனென்றால் அது மக்களுடைய வாழ்க்கையில் கன பாதிப்புகளை ஏற்படுத்துது இந்த ரசாயன உரங்கள். இதுகள் சுவர் உள்ளுக்கு சுவரின்னு கன காலத்துக்கு பிறகு மக்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் காசு ஏராளமாக விளைச்சி காசு எடுக்கிற எங்கள்ட நோக்கம் இல்லை. எந்த பயிரிலும் நோய் தாக்கம் என்பது இயல்பானது. அதிலும் மாதுளம் கன்றுகளுக்கான நோய் தாக்கம் பற்றியும் அதற்கான மருந்துகள் பற்றியும் மயில்வாகனம் ஐயா அறியாமல் இருக்க மாட்டார் தானே? இந்த இல்லையல்ல கொஞ்சம் இந்த குருமன் மாதிரியான சில நோய்கள் வருது. மற்றது கருப்பு தன்மையான ஒரு இந்த இல்லையால் கருப்பாகிற மாதிரியான சில தன்மைகள் இருக்குது. அதுக்கு நாங்கள் புருவம் பண்ணி விடுவோம். புருவம் பண்ணி எங்கள்ட இயற்கை மருந்துகளே அதுக்கு பாவிப்போம். பாவிக்கிறதால அது பலன் கிடைச்சிருக்கு. இப்போ அஞ்சில கரைசல் இருக்குது, பஞ்சகாவியம் இருக்குது, அப்படி சில மருந்துகள் அந்தந்த நோய்க்கேற்ற மாதிரி நாங்கள் மருந்துகளை அடித்து கொண்டு இருப்போம். இயற்கை உரங்களையே முழுதாக பயன்படுத்தும் பயிர்களின் வளர்ச்சி பற்றியும் விளைபொருள் பற்றியும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அத்தகைய மாதுளங்கன்றுகளின் பூக்கும் காலம் குறித்து அறிய வேண்டாமா? இந்த கண்டுக்கு தண்ணி கரைச்சி கொண்டிருக்க நாங்கள் அதை பராமரித்து கொண்டிருக்கிற காலத்தை எட்டு மாதத்தால் பூர்க்க வலிக்கிடும். பூர்க்க வலிக்கிட்டால் நாங்கள் சில காயால் கொட்டுண்டுவோம், சிலதால் நல்ல அவரும் வாழறதுக்கு நாங்கள் இதை கட்டுவோம். பேக்கை கட்டி அதை பாதுகாக்கிற வேலையை செய்வோம். மற்றது இதுக்கு ஒரு என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதுக்கெல்லாம் சூதி ஒளிப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனவடினால நாங்கள் கொஞ்சம் இந்த சடைச்சி வளர்ந்த இடங்களில் கொஞ்சம் புருவம் பண்ணுவோம். கப்பாத்து பண்ணி அதில் சூரிய வெளிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் செய்வோம். அடி மரத்துக்கு சூரிய வெளிச்சம் பிடிக்கவும் இப்போ இதை விரித்து கட்டுவோம். இந்த தண்டுகளை கொஞ்சம் விரித்து கிடக்கு தானே, இப்படி விரித்த மாதிரி இருக்கிறது. மற்றது மறைக்கிறத சில நீரை போகிற கொப்பில் வெட்டி விட்டுருவோம். புரூம் பண்ணுறேன்னு சொல்கிறது அப்படி புரூம் பண்ணி அதெல்லாம் நல்ல மாதிரி வெளிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி சூரிய வெளிச்சம் பிடிச்சா தான் பூக்கும் என்றதும் எங்கள்கிட்ட ஒரு கருத்து. பூப்பதற்கும் அறுவடை செய்வதற்குமான காலம் என்ன என்பது பற்றி நிச்சயமாக கேட்க வேண்டும். ஏனெனில் மாதுளம் பழங்களை சுவைப்பதற்கு எத்தனை நாட்கள் என்பதை அறிவதற்கான ஆர்வம் எம் அனைவருக்குமே ஏற்பட்டது. அதே மாதிரி 90 நாள் தான் அந்த கணக்கு. உங்கள்ட தமிழில் சொல்கிறேன்டா 3 மாதம்ன்ட்டு சொல்லலாம். அந்த காலகட்டத்துக்குள்ளே அது அறுவடை செய்யக்கூடியதாக வந்துடும். அதுக்கு இடையில் நாங்கள் சில இந்த பூச்சிகளை பாதுகாக்கிற சில வேலைகளை செய்கிறது. அதை பூச்சிகளை கவனிக்கவணும், பேக்கு கட்டவணும், கட்டி அதை கண்காணிப்பாக அடிக்கடி கண்காணித்தா தான் அது பழம் முட்டு முழுதாக பழதாமல் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு சில பொறியலும் இருக்குது. சில பொறியல் பொறியலை வச்சால் அந்த பூச்சிகள் வந்தால் அந்த பொறியில் ஆகப்பட்டு செத்து போகிற மாதிரியான அந்த நடைமுறையும் இருக்குது. அதுகளையும் சில என்ன நாங்கள் பாவிக்கிறோம். மாதுளம் பழங்கள் பிஞ்சிலிருந்து காயாகி காயிலிருந்து பழமாகி உள்ளது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வதென மயில்வாகனம் ஐயாவே சொல்கின்றார். அதன் நிறத்திலிருந்து நாங்கள் அதை கண்டுகொள்வோம். அதே மாதிரி அந்த நிறத்தில் ஒரு இப்போ முதல் பச்சையாக இருக்கும், பிறகு கொஞ்சம் லேசான மஞ்சள் வரும், பிறகு கொஞ்சம் சிவப்பு தன்மை உள்ள மஞ்சள் விரைக்கில் நாங்கள் அதை அறுவடை செய்யக்கூடிய பருவம் வந்துடுதுன்னு கண்டுகொள்வோம். இத்தனை விடயங்களை விட மயில்வாகனம் ஐயாவின் மாதுளம் பழத்தின் தன்மை சுவை பற்றி கேட்காமல் விட முடியுமா? ஆக பெரிய சைஸ்ன்னு இல்லை, ஒரு நடுத்தர வழியான சைஸ் கிடக்கு. அங்கே அதில் பார்க்கலாம்,
ஓரளவு பெரிசா வந்ததும் கிடக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் உள்ளுக்கு குட்டை மாதிரி இல்லை, குட்டை இல்லை, சபி சாப்பிடக்கூடிய மாதிரி சதை மாதிரியே இருக்குது. மற்ற சில நேரங்களில் இது வெள்ளியாயும் இருக்கும், நிறம் வராமல் வெள்ளியாயும் இருக்கும், முத்துகள் இருக்கும். ஆனால் அது சுவையாகவும் இனிப்பாகவும் அது சுவையாகவும் இருக்குது. ஆனால் இந்த சூரிய வெளிச்சம் நல்லா பிடித்தால் அந்த சிவப்பு வருது, இல்லாட்டி கொஞ்சம் வெள்ளை தன்மையில் இருக்குது. அதில் நல்ல சுவையாகவும் நல்லா இருக்குது, எல்லோரும் விரும்பி வாங்குகிற அளவுக்கு இருக்குது. இந்த மாதுளம்பழையினுடைய சுவை எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு வகையாக இருக்குது. அடுத்ததாக இது நிறைய விளைச்சலை தரக்கூடிய பயிர், ஒரு கண்டில் 15-20 அளவுக்கும் அதில் காய் காய்ச்சி பலன் தரக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால தான் அதை விரும்பி நாங்கள் இந்த இனத்தை அறிமுகப்படுத்தினோம். பழங்களின் சுவை பற்றி கூறிய அவரிடம், உங்கள் மாதுளம் பழத்திற்கான, அதுவும் இயற்கை முறையில் விளையும் பழத்திற்கான கேள்வி எவ்வாறு உள்ளது என கேட்டோம். அநேகமாக இப்போ இதுவரை காலம் உள்ள நடைமுறையில் இங்கே வந்து ஆக்கள் தேடி தேடி வாங்கி கொண்டு போகணும். பல பேர் இதை அரைஞ்சரைஞ்சு கணங்கள் வந்து முண்டி அடிச்சு கொண்டு நிற்கிறால் எங்களுக்கு அவ்வளோத்தை கொடுக்க இல்லாமல் கிடக்கு. ஆனால் ஏற்றுமதி செய்யலாம், ஏற்றுமதி எல்லாம் மற்ற பெரிய மொத்தவிய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற கம்பெனிகள் அதளவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கீல்ஸ் கம்பெனி அப்படியான சில கம்பெனிகள் எங்களோட தொடர்பு இருக்குது. அதை கேட்டாலும் அதை தொகையாக கொடுக்கும் உணவு அதைக்கு. அப்போ உள்ளூர் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்து தான் எக்ஸ்போர்ட்டை நாங்கள் விரும்ப வேணும். உள்ளூர் ஆள் பக்கத்து வீட்டுக்காரன் சுவையினத்துக்கு மாதுளம்பழம் கேட்க இல்லைன்னு சொல்லி போட்டு அதுக்கு அனுப்புறதில் அவ்வளவு நல்ல மாதிரி எங்களுக்கு படை இல்லை. அதால் இங்கே கேட்குறாக்களுக்கு தாராளமாக கொடுக்குறோம். ஆனால் இங்கே எங்களை பொறுத்தவரை இங்கே நிறைய பேர் இதை தேடி வருகிறோம். ஒருக்கா வாங்கினவா திரும்ப தேடி இங்கே வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது, வெளிநாட்டில் வர்றதில் சனம் பாவனை பண்ணுறதில் ஒரு சந்தேகம் இருக்குது. மருந்து அடித்ததோ இது என்னத்துக்கு இவ்வளோ செழிப்பாகுது, இரு ரசாயன உரங்கள் பாவித்ததோ என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கா மக்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக இதை கூடுதலாக வந்து விரும்பி வாங்குகிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்குறோம். மாதுளை செய்கையை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் அதிகளவானோர் ஈடுபடாமல் இருக்கின்றனர். பல பயிர்களை மேற்கொண்டு வரும் பயிர்ச்செய்கையாளர்களும் மாதுளம் செய்கையை விரும்பாமலே இருக்கின்றார்கள். அதற்கான காரணத்தை அவரிடமே கேட்டோம். இதில் என்னடா இவை பராமரிக்கிறத கொஞ்சம் பிரச்சனை. இப்போ புருவம் பண்ணணும், எல்லாருக்கும் டக்குன்னு விளக்கி போட்டு டக்குன்னு அரை மூன்று மாதத்தால் இது அறுவடை செய்யலாம், விற்கலாம், காசாக்கலாம்ன்ற நிலைப்பாடு இருக்குது. இது ஒரு நீண்ட கால பயிர், ஒரு முறையோடு அறுவடை செய்து முடிச்சு போகிற விஷயம் இல்லை. இது ஆண்டா 2-5 வருஷங்களுக்கு நின்று நிலைத்து பலன் தரக்கூடிய ஒரு சாமான். அது அப்போ அதில் கொஞ்சம் மினக்கேடு இருக்குது, கண்காணிப்பு அதுகள் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது. அதனால் லேசான பயிர்களை ஆக்கள் நாடுகணும். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் விவசாயம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. அதில் ஈடுபடுவது என்பது சிலராகவே காணப்படுகின்றனர். அது ஏன் என வினவிய போது சற்று கோபமாகவே அறிவுறுத்தினார் மயில்வாகனம் ஐயா. இது மக்களுடைய மனப்பாங்கு, மக்கள் சோம்பறித்தனமாக சும்மா இருந்து நாங்கள் சில விஷயங்களை செய்யலாமென்று மக்கள் யோசிக்கிறார்கள். இதில் பாருங்க தம்பி, இதில் நிறைய காசு வரமென்று எங்கள் மக்கள் விரும்புகிறோம். நிறைய காசு, சும்மா கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் சிரமத்தோடு நிறைய காசு வரணும்னு எதிர்பார்க்கணும். அது சாத்தியமில்லை. மற்றதை அரசாங்க உத்தியோகங்கள் அதுகளை மக்கள் விரும்புகணும். அது கொஞ்சம் லேசு வைட் கலர் ஜோப்பன்னு சொல்கிற மாதிரி படிவா வெள்ளையா சட்டையை போட்டுக்கொண்டு அப்படி செய்யலாமென்று யோசிக்கணும். ஆனால் இதில் இது உள்ள சந்தோஷம் எந்த அனுபவத்தில், இவனுக்கு இப்போ 77 வயசு, என்னுடைய அனுபவத்தில் விவசாயத்துக்குள்ளே கொஞ்சம் இந்த பயிர்களுக்கும் கொஞ்சம் ஊடாடி திரிகிறத போல் சந்தோஷம் ஆரோக்கியம் வேறு இல்லை. மருந்து அடிக்காது, விசேஷமாக மருந்து அடிக்காத ஒரு பயிர்களுக்கு மத்தியில் நாங்கள் உலாவி திரிகிற அந்த காற்றை சுவாசிக்கிறது போல் நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் இல்லைன்ட்டு நான் யோசிக்கிறேன். பொருளாதார வளர்ச்சி பற்றியும் தற்சார்பு பொருளாதாரம் பற்றியும் தேவையான விடயங்களை கூறிய அவரிடம், சில பயிர்ச்செய்கையாளர்கள் பயிர்ச்செய்கையை விட்டு ஒதுங்குவதற்கான காரணம் என்னவென கேட்டோம். இது ஐயா, இந்த விவசாயத்தை நாங்கள் கைவிடுறது இந்த வகையிலும் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இல்லை. நாட்டில் வெளி அங்காலேருந்து சாமான் இங்கே வரும், இங்கே இருந்து சாமான் போடுறது, இதுகள் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்ன்றதை பெருசாக நாங்கள் கணக்கிடலாது, சொல்லலாது நிச்சயமாக. ஆனபடியாக எங்களுக்கு எங்கள்கிட்ட இடத்துல எங்களுக்கு வேண்டிய பொருட்களை நாங்கள் செய்ய வேணும். எங்களுக்குரிய விஷயங்களை மற்றவர்கள் கேட்டு வார அளவுக்கு நாங்கள் பொருட்களை செய்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேணும். அப்போ தான் எங்கள்ட பகுதிகள், எங்கள்ட பிரதேசங்கள்ட பொருளாதாரம் வளரும் என்று நான் நினைக்கிறேன்.
எதிலும் திட்டமிடாமல் செய்யும் போது இவ்வாறுதான் ஏற்படும் எனவும், திட்டமிடல் என்பது மிக அவசியம் எனவும் கூறும் மயில்வாகனம் ஐயாவிடம் மாதுளை செய்கையின் வருமானம் குறித்தும் லாபம் குறித்தும் கேட்டோம். விவசாயத்தை காலம் அறிந்து சில பயிர்களை செய்யவும், அதை எல்லாரும் வெங்காயத்தை நடுறது, எல்லாரும் வாழைய நடுறது, கடைசியாக அதில் லாபம் பெறையில் 15 ரூபாய்க்கு வாழைக்குள்ளேயே 15 ரூபாய்க்கு வாங்குறான் என்ற நிலைப்பாட்டை விட்டு ஒரு திட்டமிட்டு செய்யவும், கண்ட பயிர்களை திட்டமிட்டு அதை விவசாய பகுதிகளும் திட்டமிட்டு அவர்களுக்கு இந்த காலத்தில் இந்த வைங்க. சில காலங்களில் இந்த பச்சை மிளகா 800 ரூபாய் வரைக்கும் இல்லை விற்றது. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களே என் பயிரை செய்து நிறைய பணத்தை எடுக்க இல்லாது கடைசியாக இப்போ 60 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கக்கூடிய இருந்த 800 ரூபாய் விற்ற பச்சை மிளகா 60 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இருந்தப்போ காலத்தை அறிஞ்சு நாங்கள் ஒரு திட்டமிட்டு பயிர்களை செய்யணும். எல்லாரும் பச்சை மிளகா எல்லாரும் வெங்காயம்னு செய்தால் அது மார்க்கெட்டில் அதுக்குரிய எங்கள்கிட்ட கேள்வி குறைஞ்சிவோம். ஆனவடினாலே எல்லாரும் திட்டமிட்டு செய்தால் நிறைய வருமானத்தை திட்டம் எடுக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். இப்போ இந்த மாதுளைன்றது ஒரு நல்ல காசை தரக்கூடிய ஒரு பயிர். அப்போ இதை நாங்கள் பராமரிக்கிறது கண்காணிப்பதெல்லாம் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால் இது பூச்சி தாக்கம் வராது, வேறு பிராணிகள் தாக்காது. ஆனபடியாக நாங்கள் கண்காணிப்பு சரியாக இருந்தால் அதில் நிறைய பலன் எடுக்கலாம். ஏனென்றால் தேவை அப்படி இருக்குது, ஜனங்கள் ஒரே கேட்டுக்கொண்டு இருக்கணும். ஆனபடியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல காசு உழைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல வருமானம் ஈட்டும் பயிர் என்று கூறும் ஐயாவிடம் மாதுளம் செய்கைக்கான செலவீனம் குறித்து கேட்காமல் விட முடியுமா? இது இப்போ கத்தரி மிளகாய் அதுகளை போய் சீசன் பார்த்து இது செய்ய தேவையில்லை. இது நாங்கள் எங்களுக்கு ஒரு வசதியான ஒரு நேரத்தில் ஒரு மழை காலம் இல்லாத ஒரு நேரத்தில் இதை நட்டால் போகும். அதாவது பங்குனி சித்திரை அதுகளில் நடலாம். அதில் நட்டால் அது நாங்கள் பராமரித்து கொண்டு வர மாறி வர அது ஒரு நல்ல செழிப்பை அடையும். இது அநேகமாக ஒரு இதை பராமரித்து இது நட்டு இதை நிலத்தை பண்படுத்தி நட்டு பராமரித்து இதை பலன் எடுக்கும் வரைக்கும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவழிக்க வேண்டி வரும். 100 கன்றுக்குரிய ஒரு செலவு 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும். 100 கன்றுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவினமாக சொல்லும் ஐயாவிடம் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யும் உங்கள் மாதுளம் பழங்களின் விலை எப்படி தீர்மானிக்கின்றீர்கள் என ஒரு கேள்வியை முன்வைத்தோம். இப்போ சந்தை விலையில் பார்க்க எங்கண்ட பொருள்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கூடத்தான் விற்க வேண்டிய நிலைமை இருக்குது. ரெண்டாவது இது ஆர்கானிக், இது ஒரு மருந்தடிக்காத பொருள் என்றபடியாக எல்லா பொருளும் 10-20% கூட்டி தான் நாங்கள் விற்கிறோம். மரக்கறி என்றான்னு இல்லாட்டி இந்த பழவை என்றான்னு அந்த வகையில் இந்த மாதுளம் பழத்துக்கும் மார்க்கெட் விலையை பொறுத்து தான் நாங்கள் விலையை தீர்மானிக்க வேணும். இப்போ நாங்கள் 200 ரூபாய்க்கு விற்றோம். நாங்கள் இப்போ ஒரு கூட்டுறவு நிலைப்பாடு வந்திருக்கு. அப்படி ஒரு எங்களுக்கு செலவுகள் கூட ரசாயன உரங்கள் அடிக்காபடியா மற்ற வகையில் எங்களுக்கு செலவுகள் கூடுதல். ஆனபடியால் நாங்கள் அதை நாங்கள் கொஞ்சம் கூட்ட வேணும்ட்டு எதிர்பார்க்குறோம். அப்போ அதுக்கு நிறைய ஜனங்கள் இந்த ஆர்கானிக்கை வாங்குறதுக்கு தயாராக இருக்குது. இத்தனை விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட மயில்வாகனம் ஐயாவிடம் எதிர்கால விவசாயம் குறித்தும் தற்கால இளைஞர்களின் விவசாயம் மீதான பார்வை குறித்தும் கேட்கும் போதே தன் மனதில் இருப்பதை அப்படியே கூறினார். இப்போ எங்கள்ட மக்கள் இளஞ்சமுதாயம் எல்லாம் விவசாயத்தில் அக்கறை கொண்டு செய்ய வேண்டதான் என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். எல்லாரும் இந்த விஷய விவசாயத்தில் ஈடுபட வேணும். இப்போ உத்தியோகம் அதுகளண்டு தேடிக்கொண்டிருக்கிற நேரத்திலும் அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலத்தையும் வீணாக்காமல் அதுகளை நாங்கள் அந்த காலத்தையும் பயன்படுத்தி விவசாயங்கள் அதுகளில் நாங்கள் ஈடுபட வேணும். ஈடுபட்டு பெரிய அளவில் வருமானம் பெறாடலாம். நாங்கள் அதை செய்ய வேணும். நெடுக அரசாங்க உத்தியோகம் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காலத்தை கடத்துறோம் இல்லையா, அது நல்ல பலனை கொடுக்க இல்லையா. அக்களுக்கு இந்த விவசாயத்தை செய்து எங்கள்ட ஒரு சுயநிறைவு காணணும். எங்கள்ட தேவையை நாங்கள் நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சுயநிறவை சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பல பேர் செய்யக்கள் அது எங்களுக்கு ஒரு பூரணமான ஒரு நிறைவை கொடுக்கும். நல்ல லாபம் தரும் மாதுளையை பயிரிட்டு அதிலும் இயற்கை உரங்களை மாத்திரம் பயன்படுத்தி நல்ல விளைபொருளை மக்களுக்கு வழங்குவதில் திருப்தி காண்கின்றார் மயில்வாகனம் ஐயா. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அங்கிருந்து விடைபெற்றோம். மீண்டும் ஒரு விளைநிலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்.
தொடர்கிறது.